நிச்சயம் இதை பார்த்துருப்பீங்க. சம் வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் ஆர் தி அதர் மஸ்ட் ஹவ் டோல்ட் யூ அபவுட் ஹவு அமேசான் ஹேஸ் நோ ஸ்டோர்ஸ், ஊபர் ஹேஸ் நோ கார்ஸ், ஆல் த வே டு நெட்ஃப்ளிக்ஸ் இஸ் நாட் அ டிவி பிராட்காஸ்ட் சேனல், ஹவு ஆர் தி மேக்கிங் சோ மச் மணி, ஹவு ஆர் தே சோ பாப்புலர், திஸ் நியூ எக்கானமி இஸ் சிம்ப்ளி அமேசிங் அப்படின்னு. ஹேஸ் நோ ஹேஸ் நோ ஹேஸ் நோ பார்த்தீங்களே, பட் எது இல்லைன்னு தான் சொல்றாங்களே ஒழிய அது யாரு அது எது அப்படின்னு சொல்லலையே. வாட் ஆர் தே ஆர் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ். தேர் இஸ் அ மெசேஜ் தேர் ஃபார் அஸ், எ வார்னிங் ஃபார் அஸ் டு கீப் இன் மைண்ட். பார்ப்போம். வணக்கம். ஒழுக்கமுடைமை, இஸ் தேர் எனி மாரல் கண்ட்ரோல்? லீகல் கண்ட்ரோல் இருக்கலாம், மாரல் கண்ட்ரோல் இருக்கா? ரொம்ப நாள் முன்னாடி ஒரு கோச்சிடியன்ல 61 நம்ம வந்து நியூட்டன்ஸ் லாஸ் அண்ட் அசிமோஸ் லாஸ், ஒன்று வந்து உலக நியதி இப்படிதான் நடக்கணும்னு எழுதி வச்சிட்டாங்க, நோபடி கேன் வயலேட் தெம். இன்னொன்று வந்து ஒரு வேண்டுகோள், ப்ளீஸ் டூ இட் லைக் திஸ் அப்படின்னு, அபவுட் ரோபாட்டிக்ஸ். அசிமோவ் ரிக்வெஸ்டிங் தட் இன் த ஃபியூச்சர் ரோபாட்ஸ் பி லைக் திஸ். இப்போ இஃப் யூ வேர் பிளானிங் டு ஸ்டார்ட் லேர்னிங் மார்ஷியல் ஆர்ட்ஸ், வுட் யூ கோ டு தி ஸ்கில் பில் காய்? பாய் மே அப்படின்னு பேரு, 5-point பாம் ஹார்ட் எக்ஸ்ப்ளோடிங் டெக்னிக் சொல்லுவாரு. ஒரு ஆளை 5 நகரத்துக்கு முன்னாடி அவர் அப்படியே பொட்டன விழற அளவுக்கு ஹி வில் டீச் யூ மார்ஷியல் ஆர்ட்ஸ். ஆர் வில் யூ கோ டு திஸ் டீச்சர் மிஸ்டர் மியாகி? கராட்டே கிட்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனவர், இப்ப வந்து திருப்பி அந்த கோப்ரா காய் அப்படிங்கிற ப்ரோக்ராம்ல ஹி இஸ் பேக் இன் ஆக்ஷன் ஈவன் தோ ஹி இஸ் டெட். வுட் யூ லேர்ன் ஃப்ரம் ஹிம் இன்ஸ்டெட்? இவருடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன் வாஸ் கீப் அவே ஃப்ரம் ஈவில், த பெஸ்ட் டிஃபென்ஸ் இஸ் நோ பி தேர், அங்க சண்டைக்கு போகாதே, வாஸ் த பெஸ்ட் டிஃபென்ஸ் ஹி டாட். ஹூ வுட் யூ லேர்ன் ஃப்ரம்? ஓகே, if you were a software engineer doing code in your corner of the world, how does it really affect the world appdi nenikringla? About 20 years ago, Mark Andreessen abdingravar, he wrote a very important article. I think it appeared about 15 years ago. He talked about how software was going to eat the world. He said, அந்த பிகினிங்ல பார்த்தோமே நெட்ஃபிளிக்ஸ பத்தி, அமேசான பத்தி, ஊபரை பத்தி, அதனுடைய அந்த வருங்காலத்தை ரொம்ப அழகா ஹி பிக்சரைஸ்ட் அண்ட் ஹி ஈவன் ப்ரெடிக்டட். சாஃப்ட்வேர் வில் பிளே எ ரோல் இன் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் தட் யூ சி அரவுண்ட் யூ. நவ் இந்த SaaS கம்பெனிஸ் வர ஆரம்பிச்சதுல இருந்து சாஃப்ட்வேர் ஹஸ் பிகம் அ சர்வீஸ் அண்ட் லைக் எலக்ட்ரிசிட்டி வாட்டர் it is now available on tap, which means on tap a software engineer somewhere in Australia or probably in Europe can affect the way you interact with other things and other people around you in one tap. Adu evlo famous abdingaradhukku proof vandu it became a meme almost. Software is eating the world ngiradhu vandu, look at the word play, look at the number of different articles that have come up around that single sentence, software is eating the world. There was this movie Terminator 3 அப்படின பேர் இருக்கு, third episode in the Terminator series. அந்த மூவில ஒரு Armageddon scene ஒன்னு வரும், அதாவது அவ்வளவுதான், உலகமே அழியிற சீன் அது.
அந்த சீனை பாருங்க. Judgment Day. The day the human race was nearly destroyed by the weapons they'd built to protect themselves. I should have realized our destiny was never to stop Judgment Day. It was merely to survive it. And everybody launches missiles against everybody else. The Terminator knew. He tried to tell us. Destruction. But I didn't want to hear it. Devastation all over the world. இதை பார்க்கும்போது நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்தீங்கன்னா இந்த தாட் உங்களுக்கு வரணும். யாரா பட்டனை அழுத்தினா இல்ல, தட்ஸ் நாட் த க்வெஸ்சன். த க்வெஸ்சன் இஸ், ஒரு பட்டனை அழுத்தின உடனே அத்தனை ராக்கெட்ஸ கலப்ப வைக்கிறாங்களே, யார் அதுக்கு சாஃப்ட்வேர் எழுதினா? கரெக்டா கைடன்ஸ் பார்த்து ஜிபிஎஸ்ல அப்படியே கரெக்டா 2 இன்ச் இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் இல்ல அக்யூரசியில போய் விழுந்ததே, யார் எழுதினா அந்த கோடை? That should be your question. Is it ethical? Yes, you are an employee bound to an employer who is asking you to write such code. So you write it. Don't you ask a question back? Don't you have a moral obligation to clarify? Sir, ulagame aliya solringle, nammalum ulagathula thane irukom. Look at these photographs. Each of them features one president of the United States. Eisenhower kalathilende, Ronald Reagan kalathilende, Obama varaikkum, Trump varaikkum. If you notice, next to these presidents, there is one guy holding on to a black suitcase. Adukku peru nuclear football. Adhana the nuclear football appadina, that looks like a football. And it basically contains the nuclear launch codes. இவர் எங்க இருந்தாலும், எங்கேயோ ஆப்பிரிக்கால டாய்லெட்டுக்குள்ள இருந்தா கூட, உலகம் அழியறதுக்கு டைம் ஆயிடுச்சு, யாரோ நம்ம மேல பாம் போட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே, நம்ம மேல போட்டாங்களா, நம்மளும் அவங்க மேல போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற ஒரு பைத்தியக்கார புத்தியில, ஹீ சப்போஸ் டு ஆர் ஷீ சப்போஸ் டு, இஃப் தெர் இஸ் அ யூஎஸ் ஃபீமேல் பிரசிடென்ட், insert those codes and launch nuclear Armageddon. Just open the suitcase, authenticate yourself, probably iris authentication, launch the nuclear weapon. Again, software and hardware written by somebody. இது இம்மோரல் அப்படின்னு சொல்லிட்டு, too much power in the hands of a single person அப்படினு சொல்லிட்டு, Fisher அப்படிங்கறவர் வந்து Fisher protocol அப்படினு ஒன்னு லான்ச் பண்ணார். He recommended that this nuclear football thing should be replaced by a Fisher protocol. He said, yes, let there be a person along with the president all the time, but that president should be an innocent cadet newly joined into the Navy or the Air Force. And he should be a volunteer who should have an implant embedded into his or her heart. அவங்க ஹார்ட் பக்கத்துல ஒரு சின்ன கேப்சியூல பதிச்சு வச்சிடணும், தைச்சிடணும். அதுலதான் நியூக்ளியர் கோட்ஸ் இருக்கணும். So this guy will just roam around along with the president carrying just a knife, a sharp knife. Just pocketல ஒரு நல்ல knife. Security guard mari. The moment the president wants to launch, no problem. Just ask for the knife, take it, puncture this person's heart, take that little capsule, insert the code, and launch nuclear Armageddon. President la, no, 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 how can I kill a person in cold blood? Abdinara. Ippa puriyirda sir, neenga nuclear Armageddon launch panninga, ஒரு பில்லியன் இன்னசென்ட் பீப்புளை கொல்ல போறீங்களே, ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் ஃபார் ரிமூவ்ட் ஃப்ரம் தெம், ஜஸ்ட் பிகாஸ் தெர் இஸ் அன் அப்ட்ராக்ஷன், நீங்க பண்றது நியாயம் ஆயிடுமா? இவனை கொல்லுங்க, இவனும் இன்னசென்ட் தானே,
ஒரு பில்லியன்ல ஒருத்தனை சாம்பிள் பாருங்க, அதுக்கப்புறமும் பண்ணியே ஆகணும் கிரேட்டர் குட்டுக்காக உங்களுக்கு தோணுனதுன்னா கோ அஹெட் டூ இட். இட் வாசன்ட் இம்ப்ளிமெண்டட் அன்ஃபார்ச்சுனேட்லி, பட் ஐ தாட் இட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் டிட்டரண்ட். யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன்ல இந்த டார்க் பேட்டர்ன்ஸ் அப்படிம்பாங்க, அது எந்த விதத்துல நியாயம், மாரல் கோடுன்னு ஒண்ணு இல்லையா அப்படின்னு நியூக்ளியர் ஆர்மகெடன் வரைக்கும் போயிட்டோம் நம்ம. பட் தினம் தினம் கொசுக்கடி மாதிரி we are suffering through interfaces like this. For free நினைச்சு வாங்குறோம், பட் தெர் இஸ் எ ஸ்மால் பிரிண்ட் தட் சேஸ் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா. We are asked to download something, but 4 out of the 5 buttons that lead to a download actually lead elsewhere to malware. The download button is actually there. Innu nariya dark patterns irukku. Have you seen this guy? Hindustan Times la notifications allow pandriya appra allow pandriya அலோ பண்ண வேணா இல்ல, there is no option. Do it now or later pa, but do it. அத விட மோசம் இப்பெல்லாம் அந்த குக்கி கூத்து ஒண்ணு இருக்கே, அக்செப்ட் அண்ட் க்ளோஸ் தான். ஐ டோன்ட் வாண்ட் டு அக்செப்ட், ஆப்ஷனே கூட கிடையாது சில இடங்கள்ல. டார்க் பேட்டர்ன்ஸ், many smart minds have debated this thought. இவர் வந்து எக்ஸ் கூகுள் Tristan Harris அப்படின்னு பேரு. He appears in the Social Dilemma Netflix-ல. இது ஒரு பியூட்டிஃபுல் டாக்குமெண்டரி அபவுட் ஹவு தி சோஷியல் மீடியா நெட்வொர்க்ஸ் ஆர் ஆக்சுவலி எண்டிங் அப் கண்ட்ரோலிங் அஸ். கண்ட்ரோல்ங்கிற வார்த்தை ரொம்ப ஈஸியாக போயிடுறது, பட் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன நடக்குது தெரியுமா அப்படின்னு 4 sentences சொல்றாரு. யூ வாட்ச் வாட் தே ஸ்ட்ரீம், யூ பை வாட் தே செல், யூ பிலீவ் what they show and you execute what they expect. Adhu danga control abdingrar. How to get away from this? What is happening now? Adhaavadhu oru kaalathile enga paathalum robots la vandrum, they will actually replace human capability, human strength abdin solittirukanga. Wait, they have already started exploiting human weakness, don't you realize? Abdingrar Tristan Harris. Dark patterns. Many smart minds have actually worked their whole life wanting to actually control you. இதுல இன்ட்ரெஸ்டிங் விஷயம், முன்னாடியே ஒரு கோட்டியடியன்ல கூட அதை பார்த்துருக்கோம் நம்ம. ஜக்கர்பர்கோட குழந்தையோ அல்லது ஸ்டீவ் ஜாப்ஸோட பொண்ணோ அல்லது பில் கேட்ஸோட பையனோ எந்த ப்ராடக்ட்டுக்கும் மார்க்கெட்டிங் பண்ண வேணாங்க. உங்க பசங்களை வந்து I propose that you install it on your device. I am using it. You are going to love it too. ஒரு ஆட்ல வந்து சொல்ல சொல்லுங்க. வேற எதுவும் வேணாம், வேற எந்த ப்ரமோஷனும் வேணாம், கத்திய குத்த சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி. Can you get this one person to promote it? They are famous for banning iPads, banning social media for their children. Why? If you wouldn't do it for your own child, why are you going ahead and doing it for the world around you? My wife makes a killer cheese masala dosa. And the way she finds out whether she has done a really good job is she observes us. Em payanum nanum Netflix paathukitte cheese masala dosa saapidumbodhu pause pannittu ராதா இட்ஸ் சோ குட் அப்படின்னு எக்ஸ்கிளைம் பண்றோமா அல்லது ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கறோமா? இஸ் த வே ஷி ஃபைண்ட்ஸ் அவுட் வாட் ஷி ஷுட் டூ நெக்ஸ்ட் டு மேக் இட் ஈவன் பெட்டர். கிரேட், யூஸ் அ ஃபீட்பேக், அப்சர்வேஷன். ஃபேஸ்புக் என்ன சொன்னது, அதே தான் நானும் பண்ணினேன். நாட் டூ லாங் அகோ ஃபேஸ்புக் கண்டக்டட் அன் எக்ஸ்பெரிமெண்ட் அக்ராஸ் த வேர்ல்ட். ஒரு 7 lakh பீப்புளுக்கு இட் ஸ்டார்டட் ஷோயிங் ஒன்லி கியூட் பேபிஸ், ஒன்லி நைஸ் கோசி பியூட்டிஃபுல் அமேசிங் ஹாப்பி எமோஷன்ஸ் டு ஒன் பர்சன். அண்ட் டு தி அதர் பர்சன், த அதர் ஹாஃப் ஆஃப் தி 7 lakh பீப்புள்,
poverty, violence, struggling, suffering, pain, sorrow, kind of overpopulated their feed, removed all the good ones from that feed. அவங்களுக்கு தான் ப்ரோக்ராம் கண்ட்ரோல் இருக்கே, அல்கோரிதம்ஸ் ஃபுல்லி இன் தேர் ஹேண்ட்ஸ் ஆச்சே. அண்ட் தே அப்சர்வ்ட் ஃபார் 15 டேஸ் ஹவு தீஸ் பீப்புள் ரியாக்ட். இந்த ஹாப்பி ஃபீட் வந்தவங்களோட எமோஷனல் அந்த கோஷன்ட் எப்படி இருந்தது, ஹவு டிட் தே மேக் தேர் போஸ்ட், வாட் வாஸ் தேர் மூட், அண்ட் இந்த நெகட்டிவ் வயலன்ஸ் அண்ட் பாவர்ட்டியை காட்டின அந்த குரூப் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு மெஷர் பண்ணது. சொல்லாம ஃபுல்லி பவுண்ட் லீகலி, அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல இதை போட்டிருக்காங்க, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடத்துவோம், உங்க டேட்டாவை நாங்க பார்ப்போம், எங்க இம்ப்ரூவ்மெண்ட்காக உபயோகிப்போம். பட் இஸ் இட் மாரல்? ஹவு ஃபார் இஸ் இட் ரிமூவ்ட் ஃப்ரம் வாட் மை வைஃப் டிட் வித் ஹர் சீஸ் தோசா? இஃப் தட் வாஸ் மாரல் அண்ட் லீகல், இஸ் திஸ் ஆல்சோ மாரல் அண்ட் லீகல்? அண்ட் இப்போ லோகோ வேற இன்ஃபினிட்டின்னு மாத்திட்டாங்க, எல்லாவற்றையும் வியாபிக்கும் யூனிவர்ஸ் சொல்லிட்டாங்க தங்களை, மெட்டாவேர்ஸ், மெட்டாவேர்ஸ் நினைக்கிறேன். IEEE ஸ்டாண்டர்ட்ஸ்ல நம்ம பார்க்காத ஒரு பேஜ் இருக்குங்க, நேத்து தான் நான் இதை பார்த்தேன், சாஃப்ட்வேர் என்ஜினியர் கோட் ஆஃப் எத்திக்ஸ் ஒரு பேஜே இருக்கு. அதுல பார்ட் ஒன் என்ன சொல்லுதுன்னா, பப்ளிக், அவங்கள மதி, அவங்க இன்ட்ரெஸ்ட் முன்னால வச்சுக்கோ அப்படிங்கிறது. பார்ட் டூ சொல்றது, கிளையண்ட் அண்ட் எம்ப்ளாயர் மதி, அவங்க சொல்றத பண்ணு, as long as the part one is not violated. So looking back, all the examples we saw, from the cheese dosa to nuclear Armageddon, with great power comes great responsibility, nu summawa sonnanga Spider-Man la. We have a moral obligation to the people around us. Software is eating the world. We have to be extremely careful. திருவள்ளுவர் 138வது குறள்ல இப்படி சொல்றார், நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் அப்படிங்கிறார். Always it will lead only to pain and sorrow. Bad manners and ethics இல்லாம இருக்கிறது. But good manners will lead you to null. Null with will be good seeds for the future. Important enna, thee olukkam endrum idumbai tharumgrare. Actually, the problem today is, thee olukkam seems to give you good things. And then, later, towards the end, shows you its true colors. So, it's become worse now. முன்னால அவர் காலத்துல நல்லது நல்லதை தந்தது, கெட்டது கெட்டதை தந்ததா இருக்கலாம். இப்போ நல்லது நல்லதை தருது, கெட்டது நிறைய நல்லதை தர்ற மாதிரி நடிச்சு மேக்ஸ் இட் ரியலி பேட் வித் தி ஃபைனல் ரப். டேக் கேர், தேங்க்யூ.